வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள், தாந்திரிக சூட்சம பரிகாரங்கள், மிக எளிமையான அன்றாடம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். அதிலும் குறிப்பாக வாராகி தேவிக்கான பல வழிபாட்டு முறைகள், கலியுகத்தில் நம்மை காக்கும் தெய்வமான வாராகி தேவியின் பல வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்திருக்கிறேன். ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் இப்போதான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க, நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். மார்கழி பௌர்ணமி அன்று, இந்த பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு உகந்த தானியமான கொள்ளு, காணம் கொள்ளு இதை மாதிரி சொல்லுவாங்க. இந்த கொள்ளு பயிரை உங்கள் தலையை சுற்றி இதை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். குரு வந்து கொடுக்கக்கூடியவர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா குரு கொடுக்கணும் அப்படின்னா கேதுவோட அருள் நமக்கு ரொம்பவே வேணும். கேதுவோட குரு சேரும் போதுதான் நமக்கு கேள யோகம் எனப்படும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இந்த குருவோட கேது சேர்ந்து உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னா இந்த எளிமையான தாந்திரிக சூட்சமத்தை செய்யுங்க. கொள்ளு வாங்கிக்கோங்க, ஒரு உள்ளங்கை அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. பௌர்ணமி அன்னைக்கு மாலை வேளையில பூஜையறையில தீபம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் வழிபட்டுட்டு வீட்டில் வந்து கிழக்க பார்த்து நின்று, ஹாலில் வந்து ஒரு இடத்துல நின்றுக்கோங்க, கிழக்கு பார்க்க நின்றுக்கோங்க. எப்பவுமே நம்ம சுற்றி போடுறதுக்கு இடது கையை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கொள்ளு பருப்பை சுற்றி போடுறதுக்கு இடது கை யூஸ் பண்ணக்கூடாது, வலது கையில் கொள்ளு வச்சுக்கிட்டு உங்கள் தலையை வலப்புறமாகவே 9 முறை சுற்றணும். வலப்புறமாகவே கிழக்கு பார்த்து நின்றுக்கிட்டு நீங்களே சுற்றிக்கணும், வேற யாரையும் சுத்தம் சொல்லக்கூடாது. சுற்றிட்டு அதை ஒரு மஞ்சள் துணியில் போட்டு கட்டிடணும். கட்டிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு அதை எடுத்து நிலைவாசல் அருகில் ஏதாவது இடத்துல கட்டிடணும். நிலைவாசல் இடத்துல, நிலைவாசலில், அதாவது அதே நேரத்தில் அது யார் கண்ணிலையும் படக்கூடாது. நிலைவாசலில் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது வந்து கண்டஸ்டி காண்டி கட்டியிருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை லக்ஷ்மி கடாட்சத்தை காண்டி ஏதாவது பொருள் வாங்கி கட்டியிருந்தீங்கனாலோ, இல்லை நேர்மறை ஆற்றல் சக்திக்காக ஏதாவது பொருள் வாங்கி நீங்கள் கட்டியிருந்தீங்களோ, அதுக்கு பின்னாடி ஓரளவுக்கு யார் கண்ணிலையும் அது படாத மாதிரி அந்த சிறிய மூட்டையை ரொம்ப பெருசாக வந்து நிறையா கொள்ள போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும், எல்லார் கண்ணிலையும் தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக உள்ளங்கை அளவுக்கு மட்டும் எடுத்து சுற்றிட்டு துணியில் கட்டி அதை நிலைவாசலில் 48 நாட்கள் அது அப்படியே தொங்கட்டும். இந்த 48 நாட்கள் கழித்து, இந்த பௌர்ணமியிலேருந்து 48 நாட்கள் கழித்து, பௌர்ணமியும் சேர்த்துக்கோங்க, 48 நாட்கள் கழித்து அந்த மூட்டையை எடுங்க. கட்டினதை, அதாவது மூட்டையை பிரிக்கக்கூடாது, கட்டின மூட்டையை அதிலிருந்து எடுத்துக்கோங்க. மூட்டையை ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு இரவு ஃபுல்லாக அதில் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. மறுநாள் வந்து அது லேசாக முளை கட்டுற மாதிரி ஆன உடனே அதை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் கொண்டு போய் போட்டுருங்க. நேராக அது கேது பகவான்கிட்ட போய் சேர்ந்துடும். நிச்சயமாக கேள யோகம் எனப்படும் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கேது பகவானால் ஏற்படும். கொடுக்கக்கூடியவர் குரு பகவான், அதை கொடுப்பதை தூண்டக்கூடியவர் கேது பகவான். அதனால கேதுவுக்கு இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில கோடீஸ்வர யோகம் ஏற்படும். கேதுவினர்களும் இறைவனினர்களும் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும்.